வெல்கம் டு குயின்பீடியா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல வந்து ஒரு விஷயம் வந்தது, அதாவது தேவையில்லாத கண்டென்ட்டை வந்து யூடியூப்ல போடுறதா இருந்தாலோ அல்லது ஆபாசமான ஏதாவது விஷயங்களை வந்து யூடியூப்ல போடுறதா இருந்தாலோ அந்த சேனலை வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது. இப்பதான் யூடியூப்ல அந்த பிரச்சனை ஓரளவு சால்வ் ஆகி வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல பேஸ்புக் அண்ட் கூகுளுக்கு வந்து இப்ப ஒரு அடுத்த ஒரு பெரிய தலைவலி காத்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் தான் இப்படி ஒரு பெரிய தலைவலியை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து ஒரு புதுசா ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. அது எது ரிலேட்டடா உள்ளதுன்னா, மீடியா கோட் ரிலேட்டடா ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூகுள் சர்ச் என்ஜின்ல நம்ம தேடுற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கிடைக்கிற அந்த நியூஸ் கண்டென்ட் ரிலேட்டடா உள்ள அந்த ஓனர்ஸுக்கு கூகுள் வந்து காசு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய லாவை வந்து இப்ப ப்ரொபோசல்ல வந்திருக்கு. இப்போ அந்த லா ஆஸ்திரேலியன் கவர்மெண்டோட அந்த பார்லிமெண்ட்ல வந்து ப்ரொபோசல் கேஸ்ல இருந்துட்டு இருக்கு. இந்த சட்டம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கம்ப்ளீட்டா நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் பிரீஃபா சொல்லணும் அப்படின்னா, கூகுள்ல நம்ம ஒரு விஷயத்த தேடுறோம் அப்படின்னா அந்த சர்ச் என்ஜின்ல தேடும் போது அது சம்பந்தப்பட்ட நிறைய கண்டென்ட் வந்து நமக்கு கூகுள்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிஸ்பிளே ஆகிற எல்லா நியூஸ் ஃபீட் அண்ட் நியூஸ் கண்டென்ட் ரிலேட்டடா உள்ள ஓனர்ஸுக்கும் கூகுள் வந்து காசு பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லா நியூஸ் கண்டென்ட் ரிலேட்டடா உள்ள ஓனர்ஸ் ஆர் கம்பெனிக்கு வந்து எப்படி காசு கொடுக்க முடியும் அப்படின்னு கூகுள் தன்னுடைய தரப்புல இருந்து ஒரு நியாயத்தை எடுத்து வச்சிருக்கு. ஆனா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து இந்த லால வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இதனால ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, கூகுளுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் சர்ச் என்ஜின்ல நம்ம ஒரு விஷயத்த தேடும் போது கிடைக்கிற எல்லா விதமான நியூஸ் கண்டென்ட் ஃபீல்ட்ல உள்ள ஓனர்ஸுக்கும் கூகுள் ரூபா கொடுக்கணும். அப்படி ரூபா கொடுக்கல, எந்தெந்த நியூஸ் கண்டென்ட் ஃபீல்ட்ல உள்ள ஓனர்ஸுக்கெல்லாம் ரூபா கொடுக்கலையோ அவங்க அந்த நியூஸ் ரிலேட்டடா உள்ள அந்த யூஆர்எல் வந்து கம்ப்ளீட்டா சர்ச் என்ஜின்ல இருந்து எடுத்துருவாங்க. இப்படி பாக்கும்போது ஒரு சர்ச் என்ஜின்ல நம்ம வந்து ஒரு விஷயத்த தேடுறோம் அப்படின்னா 50% கண்டென்ட் வந்து சர்ச் என்ஜின்ல இல்லாமலே போயிரும். இப்படி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் போடப்பட்ட இந்த ரூலுக்கு கூகுள் ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னா, கூகுளோட சர்ச் என்ஜின்ல வர எல்லா நியூஸ் ஃபீட் கண்டென்ட் ஓனர்ஸுக்கும் கூகுள் வந்து காசு கொடுக்கணும். சோ அந்த காசு வந்து, காசு கொடுக்கற அந்த விஷயம் வந்து கூகுளுக்கும் அந்த நியூஸ் ஃபீட் ஓனர்ஸுக்கும் இடையில உள்ள அந்த கோட்ஸை பொறுத்து நெகோசியேஷனா நடக்கும். இன்கேஸ் கூகுள் வந்து இந்த காசை பர்டிகுலர் நியூஸ் ஃபீட் ஓனர்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த நியூஸ் யூஆர்எல் வந்து நமக்கு சர்ச் என்ஜின்ல இல்லாம போயிடும். ஸோ இதனால யாருக்கு கூகுள் காசு கொடுக்கறாங்களோ அவங்களுடைய நியூஸ் ஃபீட் மட்டும்தான் கூகுள் சர்ச் என்ஜின்ல இனிமேல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இது கூகுளுக்கு மட்டும் இல்ல, நியூஸ் ஃபீட் கண்டென்ட் ஓனர்ஸுக்கும் இது ஒரு லாஸா இருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால அந்த நியூஸ் வந்து அந்த சர்ச் என்ஜின்ல வராம போயிடுச்சு அப்படின்னா அந்த நியூஸ் ஃபீட் ஓனர்ஸ் வந்து தன்னுடைய விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த லாக்கு கூகுள் ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னா சுத்தி உள்ள எல்லா நாடுகள்லயும் நாளடைவில் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா கூகுள் வந்து எந்தெந்த நியூஸ் கண்டென்ட் ஓனர்ஸ் ஆர் கம்பெனிக்கு வந்து காசு வந்து பே பண்றாங்களோ அவங்களுடைய நியூஸ் மட்டும்தான் இனிமேல் சர்ச் என்ஜின்ல வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதனால கூகுள் தன்னுடைய சைட்ல இருந்து இப்படி ஒரு மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாக்கு வந்து கூகுள் வந்து கன்ஃபார்மா ஓகே சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்லிமெண்ட்ல கொடுத்திருக்கிற அந்த ப்ரப்போசல் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, கூகுள் என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்ல அந்த சர்ச் என்ஜின் அப்படிங்கிற கூகுள் சர்ச் என்ஜின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை விட்டு வெளியே வந்துடுறதாகவும், பேஸ்புக்லயும் நியூஸ் ஃபீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல இருந்து வெளியே வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி எல்லா நாடுகளும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நாளடைவில் கூகுள் சர்ச் என்ஜின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லாம போயிடும். ஆர் கூகுள் வந்து அந்தந்த நியூஸ் கண்டென்ட் ஓனர்ஸுக்கு வந்து ரூபா பே பண்ணி தான் தன்னுடைய இதை சர்ச் என்ஜினை வந்து ரன் பண்ணணுங்கிற நிலைமை வரும்போது நிறைய நியூஸ் அண்ட் நியூஸ் ஃபீடு வந்து கூகுள் சர்ச் என்ஜின்லயும் இல்லாம போயிடும். ஸோ ரெண்டு சைட்லயுமே வந்து இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அண்ட் இப்போதைக்கு ப்ரப்போசல்ல இருக்கிற இந்த லா வந்து 100% வந்து யாருக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சோ அதோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் கம்மிங் வீடியோஸ்ல போடுறேன். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம், அதனால இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கூட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். இட்ஸ் பை ஃப்ரம் குயின்.